நேர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிக பெரும் புரட்சி. நினைவுகூறும் தமிழ் மக்களுக்காக அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மேற்கொள்கிறார் என்கின்ற அறிக்கையோடு திமுகவின் அவலங்களை தோளுரித்து மக்கள் உரிமைகளை காத்திட அம்மாவின் வழியில் புரட்சித்தாயின் மக்கள் பயணம், இதைத்தான் நாங்கள் பேச காத்திருக்கின்றோம். ஒரு மாபெரும் இயக்கம் 52 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு தமிழ்நாடை தாண்டி உலகம் சுற்றும் வாலிபனாக 1973 மே மாதம் வெளியான இந்த திரைப்படத்தின் காட்சிகள் காவியத்தில் மறக்க முடியாது. 1973 ஆண்டு மே மாதம் 20 இந்த கட்சி டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்களின் தலைமையில் திண்டுக்கல்லில் ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டியது, மறக்க முடியாது. சி.என். அண்ணாதுரை, தந்தை பெரியார் அவர்களின் வழியில் டாக்டர் எம்.ஜி.ஆர். அவர்களின் மூன்றாவது நோக்கமாக அடியெடுத்து வைத்த அதிமுக, அதற்கு பின்பு கைகாட்டப்பட்ட கருணாநிதி என்பவர் தமிழ்நாட்டின் அரசியலுக்கு புதிதாக உருவாகிறார். இந்த வரலாற்றின் சொந்தக்காரராக இருந்த கருணாநிதியை அவற்றில் கேள்வி கேட்டதின் விளைவாக 1972 ஆண்டு அக்டோபர் 10 டாக்டர் புரட்சித் தலைவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். 14 நிரந்தர நீக்கம், 17 அக்டோபர் மாதம் அதிமுக உதயம், 21 சாறை சாறையாக திராவிட இயக்க தலைவர்கள் சேர்ந்த நாள். இந்த இயக்கம் வலுப்பெற்றது. 77 ஆட்சிக்கு வந்தது. 89 மீண்டும் ஒரு சோதனை. இந்த சோதனை களத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு முகமுகமாக பாரிய அழுத்தங்களை அனர்த்தங்களை தன்னால் ஏற்றுக்கொண்ட திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் சந்தித்த ஏராளமான இந்த இயக்கத்தின் 2வது வரலாற்றின் போரில் மீட்டெடுத்த இந்த இயக்கத்திற்கு மீண்டும் வலுவூட்டுவதற்காக இந்த போராட்டத்தை, ஜனநாயக விளைவுகளை, பெண்களின் உரிமைகளை கேண்டி குறிப்பாக சொல்லுவென்றால் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசி மாவட்டத்திலிருந்து, தென்காசி நகரிலிருந்து கடையநல்லூர், வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியில் அம்மா வழியில் மக்கள் பயணம், இது குறித்து பேசுவதற்காகத்தான் தோழர்களே இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றோம். இது ஒரு வெற்றி பயணம், இது உண்மையின் செய்தி, பேசத்தான் காத்திருக்கிறோம். நாம் அதிமுக தொண்டர்களுக்கு வலுவூட்டுவதற்கும் உள்ளத்தில் பூரிப்பையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் ஒரு மகத்தான தமிழ்நாடு பயணம் குறித்து பேச காத்திருக்கிறோம். வாருங்கள். இந்த நிலையில் எம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர், திராவிட இயக்க சிந்தனையாளர், ஆய்வாளர் ஐயா துரைக்கண்ணா. வணக்கம். அரசியல் விமர்சகராக திரு சரணபெருமலையா, அரசியல் விமர்சகராக திரு நித்யானந்தம். இன்னும் சற்று நேரத்தில் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் எங்களோடு இணைகிறார். இளந்தமிழ் வாருங்கள். வணக்கம் சார். முதல்ல திராவிட இயக்க சிந்தனையாளர், நான் அந்த வரலாற்றை சுருக்கமாக தான் சொன்னேன். என்கிட்ட ஒரு பெரிய புத்தகத்தை இப்போ எடுத்து பார்த்தேன், பாருங்க இவ்வளோ பெரிய புத்தகம் இருக்குது. நான் உங்களை மகிழ்ச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நீங்கள் தான் இதை சொல்வதற்கு பொருத்தமான நபர், புரட்சித் தலைவரோடு பயணித்த நபர். இப்போ அம்மாவுடைய, சசிகலா அம்மாவுடைய இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல் ஒரு 52 ஆண்டு கால வரலாறு இந்த கழகத்திற்கு இருக்கிறது. 1972 அக்டோபரில் இந்த கழகம் தொடங்கப்பட்டது. கழகம் தொடங்குவதற்கான காரணம் என்ன என்பதையும் நம்ம ஒரு ஒரே நிமிடத்தில் பார்த்துடலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1953 திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து 20 கட்சிக்காக, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். அந்த கட்சியினுடைய கொடி சின்னங்களை கிராமப்பகுதிக்கு கொண்டு போய் சேர்த்ததில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. பேரறிஞர் அண்ணா அவர்களே பலமுறை அதை சுட்டி காட்டியிருக்கிறார். ஒரு சில சந்தர்ப்பங்களில் திரு எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று திமுகவின் முன்னணியினர் பேரறிஞர் அண்ணா அவர்களை வலியுறுத்திய பொழுது அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார், நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 10 போவீங்க, ஒரு கூட்டத்துக்கு 1000 பேர்ன்னு 10000 பேரை பார்ப்பீங்க, ஆனால் எம்ஜிஆர் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கானவர்களை இந்த திரை சினிமா கொட்டகை மூலமாக பார்க்கிறாரு. அங்கே நம்முடைய கட்சியினுடைய கொடி சின்னம் கொள்கைகளை கொண்டு சேர்க்கிறார் பாடல்களில், காட்சிகளில். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் திமுகவிலிருந்து வெளியேற்றினால் அவருக்கு ஒரு சிறு துளி பாதிப்பும் இருக்காது, திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் என்று அவர்கள் எல்லாமே
அவர்களை அடக்கி வைத்து அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை பேரறிஞர் அண்ணா அவர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்தார். பல சந்தர்ப்பங்களில் நம்ம பார்த்துருப்போம், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுற்றுப்பயணம் செல்லுகிற பொழுது அவருடைய காரை மறித்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா அப்படின்னு கேட்டதெல்லாம் அவரே பதிவு பண்ணியிருக்கிறார். அது மாதிரி கோயில்பட்டி பகுதியிலும் இங்கே மதுராந்தகம் பகுதியிலையும் கூட அண்ணா அவருடைய காரை மறித்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா, அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் கட்சியாகவே பயணித்தார். அண்ணா அவர்கள் ஒரு தலைவராக இருந்தாலும் அந்த கண்ணியத்தோடு அவரை எல்லா இடத்திலும் முன்னெடுத்தார். ஆமாம், மிகப்பெரிய நம்பிக்கை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது பேரறிஞர் அண்ணா வைத்திருந்தார். 1957 62 67 71 இந்த நான்கு பொது தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது என்கிற செய்தி வந்தவுடனே திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களை சந்தித்து மாலை அணிவிக்க சென்ற அந்த மாணவரணி நிர்வாகியிடம் சொல்லியிருக்கார், இந்த வெற்றிக்கு காரணமானவர் மருத்துவமனையிலே படுத்திருக்கிறார், முதலில் அவருக்கு மாலை அணிவித்து நன்றி தெரிவித்து விட்டு பின்னர் என்னிடம் வாருங்கள் என்றெல்லாம் சொன்னதாக 1967 வெற்றிக்கு அவருடைய அதுதான் காரணம் என்று. அந்த 67 பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டிய எல்லாரும் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகி அவர் அந்த கழுத்தில் கட்டு போட்டு அந்த மாவுக்கட்டு அந்த போஸ்டர் இருக்கே அது தமிழகம் முழுவதும் போய் ஒரு மிகப்பெரிய அறையை உருவாக்கி வெற்றி பெற்றது என்பதை பேரறிஞர் அண்ணா உள்வாங்கியதால் உணர்ந்ததால் தான் இந்த விஷயத்தை சொன்னார். எந்த அளவிற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது நம்பிக்கையும் பற்றுதலும் பாசமும் வைத்திருந்தார்னா, இந்த முதல் அமைச்சரவை பட்டியலவே திரு செழியன் மூலமாக, இரா செழியன் நாவலருடைய இளவல் இரா செழியன் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி இந்த பட்டியலை எம்ஜிஆரிடம் காட்டி ஒப்புதல் பெற்று வாருங்கள் என்று சொன்னாரெல்லாம் நமக்கு வரலாற்று பதிவுகள் இருக்கிறது பல சந்தர்ப்பங்களில். இதில் இன்னொரு ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டாகணும், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்வதற்கு முன்னால் மும்பையில் விமான நிலைய வளாகத்தில் அந்த அறையில் ஒரு 2 மணி நேரம் காத்திருக்கிறார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சென்றவுடனே அவரை பார்த்து தன் அருகில் இருந்த என்வி நடராஜனை அழைத்து நான் சில புத்தகங்கள் வாங்கினேன் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தினுடைய ஆங்கில புத்தகத்தினுடைய அட்டையை கிழித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட கொடுத்துருக்கிறார். அண்ணா நான் இது என்ன செய்யணும் கேட்டோன்னே பத்திரமா நீங்கள் வைங்க இந்த அட்டை இந்த இது உங்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னார். அந்த அட்டை தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையின் கொடியாக இருக்கிறது. ஒரு வலிமையான கை ஸ்பேனரை பிடிச்சது மாதிரி. அது ஒரு வாகனம் பழுதுபட்டால் அதை சீர் செய்வதற்கான கருவி. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை உருவானால் அதை சரிப்படுத்துறதுக்கு தகுதியானவர் திரு எம்ஜிஆர் என்று ஒரு தொலைநோக்கு போர்வையோடு அண்ணா அவர்கள் அந்த இதை கொடுத்திருந்தார். அதுதான் உண்மையாச்சு. 69 அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகளில் நாவலரா கலைஞர் கருணாநிதியா என்று வருகிற பொழுது கலைஞர் கருணாநிதியை முதலமைச்சராக்குவதற்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டார் அப்படிங்கிறது தெரியும். 71 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதால் ஆட்சியும் கட்சியும் தன்னிடம் இருக்கிறது என்கிற மமதையில் திரு கருணாநிதி அவர்கள் திரு எம்ஜிஆர் அவர்களை சதி செய்து வெளியேற்றினார். அதுதான் யதார்த்தம். இப்போ ஒரு குறுக்கீடு, கருணாநிதி எம்ஜிஆர் அவர்களை சதி செய்தார். கருணாநிதி வருவதற்கான சாத்தியம் இல்லை, நாவலர் நெடுஞ்செழியன் தான் வந்திருக்க வேண்டும், அதுதான உண்மை. ஆமாம், உங்களுக்கு ஒன்று அந்த வரலாற்றை நாம் போகவே. நிச்சயமா நிச்சயமா. இப்பொழுது திருமதி சசிகலா அம்மையார் இந்த பயணத்தை அவர் ஆரம்பித்து செல்லுகிற நோக்கம் அதன் செயல்பாடுகளை முதற்கட்டமாக. நிச்சயமாக, அதாவது ஒரு பல சந்தர்ப்பங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற சோதனைகளை சந்தித்திருக்கிறது. இந்த 52 ஆண்டுகளில் தலைவர் வந்து 1972 கட்சி தொடங்கி 74 முதல் பொதுக்குழு, அதில் தான் பொதுச் செயலாளராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அதிகாரபூர்வமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. 76 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தேசிய கட்சியாக மருவுகிறது. அப்படி தேசிய கட்சியாக அறிவிக்கிற பொழுது அதை ஏற்காத கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், விருதுநகர் சீனிவாசன், பில்லப்பன், இந்திரகுமாரி போன்ற பல பேர் நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று புரட்சித் தலைவருக்கு எதிராகவே குரல் கொடுத்து கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. அது முடியலை. எஸ் சி சோமசுந்தரன் அமது கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கினார், அவருமே சோபிக்க முடியல, மீண்டும் வந்துட்டார். மரியாதைக்குரிய அம்மா புரட்சித் தலைவி அவர்கள் கட்சி தொடங்கி கட்சியை கட்டி காப்பாற்றி வருகிற அந்த காலகட்டத்திலையுமே பல பிளவுகள் பிரிவுகள் ஏற்பட்டது. நால்வரணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக இப்படி. ஆமாம், நால்வரணியில் நாவலர், அரங்கநாயகம், பண்டிட்டு ராமச்சந்திரன், திருநாவுக்கரசர், இந்த 4 பேர் மிக மூத்த தலைவர்கள்.
அப்படி எல்லோரும் பிரிந்த காலகட்டங்களில் திரும்ப அதை கொண்டு வந்து இணைத்து கட்சியை வலுப்படுத்தியதில் திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பது இன்றைக்கு அதிமுகவில் பயணிக்கிறவர்களுக்கு தெரியும். அப்படி பல சோதனைகளை கடந்து மரியாதைக்குரிய அம்மா புரட்சி செயல் புரட்சி தலைவி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்த காலகட்டத்தில் கட்சியினுடைய முன்னணியினர் எல்லோருமே சென்று திருமதி வி கே சசிகலா அவர்களை நீங்கள்தான் ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். முதலாவதாக நீங்கள் இன்றே முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் தாயாக இருந்து பராமரித்ததாக சொன்ன என் அக்கால் மறைந்து உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது, அவருக்கான கடமைகளை இறுதிச் சடங்கை நான் செய்ய வேண்டும், அவருடைய சமுதாயத்தின்படி சமுதாய சடங்கின்படி கிட்டத்தட்ட 12-15 நாட்கள் அந்த சடங்கை நான் செய்ய வேண்டும், நான் தான் இருந்து செய்யணும், இந்த நேரத்தில் நான் போய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டால் இந்த சமுதாயம் இந்த மக்கள் தொண்டர்கள் என்னை என்ன நினைப்பார்கள் என்று மறுதளித்தார். அதன் பிறகு கட்சியினுடைய பொதுச்செயலாளராக தற்காலிகமாக தேர்ந்தெடுத்து கட்சியை நடத்துங்கள் என்று சொன்னவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக அம்மா 2 முறை பொறுப்பு முதலமைச்சராக போட்டதால் அவரே முதலமைச்சராக இருக்கட்டும் என்று மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் சொல்லி அதை அனைவரும் ஒப்புக்கொண்டு ஆனால் ஒரு மாத காலத்திற்குள்ளேயே திரு ஓபிஎஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டை சில மூத்த அமைச்சர்களும் முன்னணியினரும் எடுத்து திருமதி சசிகலா அவர்களை வலியுறுத்துகிறார்கள். நீங்கள் முதலமைச்சராக வந்தால்தான் அம்மாவைப் போலவே கட்சியும் ஆட்சியும் நீங்கள் வழிநடத்தினால்தான் பிரச்சனைகள் இல்லாமல் போகும். திரு ஓபிஎஸ் அவருடைய செயல்பாடில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார், மூத்தவர்களை மதிப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி அதன் விளைவாக முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்க நிலையில் சில சூழல் அரசியல் சூழல் காரணமாக போகலை. அப்போது சிறைக்கு போக வேண்டிய நிலை, இந்த 4.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தபொழுதோ சிறை மீண்டு வந்த இந்த 2.5-3 ஆண்டுகளோ இந்த கட்சிக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஒரு சிறு துளி கூட அவர் எதிர்வினையாற்றவில்லை, எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை, கட்சி துரோக செயலிலே ஈடுபடவில்லை. அப்படி இருந்து 3 ஆண்டுகள் பொறுத்து கட்சி ஒருங்கிணையும் தொடர் தோல்வியை தெளிவதனால இனிமும் பொறுக்க முடியாது என்கிற நிலையில் வந்திருக்கிறாரு. இந்த கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் மக்களை சந்தித்து தொண்டர்களை சந்தித்து கட்சியை ஒருங்கிணைத்து மீண்டும் வெற்றி பாதையில் அழைத்து செல்வேன் என்கிற சபதத்தோடு களம் இறங்கியிருக்கிறார். அதற்கான பயணம் தான் 17ஆம் தேதி. துரைக்கண்ணா, நம்ம நிறைய பேசணும், ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய பேசணும். 1 ஆடி மாதம் அன்று இஸ்லாமியர்களுக்கு முஹர்ரம் திருவிழா, அன்றைக்கு புதன்கிழமை 17ஆம் தேதி இல்லையா, தென்காசி. தென்காசியிலே நமக்கு மறக்க முடியாத இந்து புராதன சிறப்புகள் எல்லாம் உண்டு. அந்த நகரிலிருந்து தான் வாசுதேவ நல்லூர் கடையநல்லூர் நோக்கி அழகுமிக்க ஒரு நகரிலிருந்து மக்களை சந்திக்கின்றார். இன்றைக்கு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது, இது ஒரு மிகப்பெரும் சிறப்பு செய்தி. இன்றைக்கு அதிமுகவின் நிலை பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. நமது நிகழ்ச்சிக்காக தோழர் இளந்தமிழ் ஆர்வலன், உங்களை நான் வரவேற்கின்றேன். இளந்தமிழ் நான் இளந்தமிழ் பேசுறது கேட்குதா? ஐயா சொல்லுங்க, இப்போ அம்மாவுடைய இந்த பயண விவகாரத்தை நீங்கள் உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பயணத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வருகின்ற 17ஆம் தேதி தொடங்க இருக்கிறார்கள். இது வந்து தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் எழுச்சியும் இப்போதே கொடுத்திருக்கிறது என்றால் மறக்க முடியாது. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டு காலமாக பொறுமையாக இருந்ததற்கு காரணம், யார் மீதும் இந்த வசை சொல்லும் சொல்லாத காரணம், எவ்வளவு கடுஞ்சொற்களை பிறர் அவர் மீது வீசி எறிந்தாலும் அவதூறுகளை பேசினாலும் பழிச்சொற்களை சொன்னாலும் மிக 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 பொறுமையாக இருந்ததுக்கு ஒரே காரணம் என்னவென்றால், இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும், அளப்பரிய தியாகத்தை செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டது, இந்த கட்சி உருவாக்கப்பட்டது. எனக்கு முன்னால் அண்ணன் துரைக்கண்ணன் அவர்கள் மிக தெளிவாக 50 ஆண்டு காலமாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சி, இதனுடைய பரிணாமம் எல்லாவற்றையும் பற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு, அவருடைய அந்த அவர் அரசியல் தலைவராக அவர் வந்து எழுந்து வந்தது எல்லாத்தையும் மிக விரிவாக தெளிவாக சொன்னார்கள். அதே போல இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்
புரட்சி தலைவருடைய மறைவிற்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்க வரக்கூடிய சூழலை தொண்டர்கள் தான் போய் நின்று போயிற்காடனில் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இல்லத்திற்கு முன்னால் நின்று தொடர்ந்து வாரக்கணக்கிலே தலைவருடைய மறைவிற்கு பின்னால் மக்கள் அம்மா அவர்களுடைய இல்லத்திற்கு முன்னால் தினந்தோறும் போய் அவரை வற்புறுத்தி இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்க வைத்தார்கள். ஏதோ அது யாரும் வந்து தங்க தாம்பாளத்துல வைத்து இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் யாரும் கொடுத்து விடவில்லை. புரட்சி தலைவர் இருந்த காலத்திலேயே கட்சியில எத்தனையோ நெருக்கடி, அடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்துவார் என்று தெரிந்த எத்தனையோ தலைவர்கள் அம்மா அவர்களை எவ்வளவோ இடையூறுகள் செய்து ஒதுக்கி விடலாம் என்று பார்த்தார்கள். அம்மா அவர்கள் அப்படியெல்லாம் மனம் மெதுங்கி ஒதுங்கி விடலாம் என்று நினைத்த போதெல்லாம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக, உற்ற துணையாக, எந்த மனக்கிலேசத்திற்கும் நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது, தமிழக மக்கள் இந்த இயக்கத்தை நம்பி இருக்கிறார்கள், இந்த இயக்கம் புரட்சி தலைவருக்கு பின்னால் நீங்கள் நடத்த வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாடை தலைவர் மிக நன்றாக அறிவார் என்பதை சின்னம்மா அவர்கள் கூட இப்ப அண்மையில குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையில தான் வீடு நடை போடும் என்கின்ற நிலை இருந்த போது அவற்றை எல்லாம் சொல்லி எல்லா எதிர்ப்பாடுகளிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல முடிவை எடுத்து தொடர்ந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வெற்றிகளை குவிப்பதற்கு காரணமாக இருந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறார். சாதாரண பயணம் இல்ல, நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் அரசியலில் மிகப்பெரிய எழுச்சியை, மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஏதோ தாங்கள் எல்லாம் ஒரு பத்திரிகையாளர்கள் என்ற போலி வேஷம் போட்டுக்கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அடிவருடிகள் பலர், கடுமையான வார்த்தையை தான் பயன்படுத்துறேன், அவர்களுக்கு எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் தொலைக்காட்சியில எல்லாம் இடம் இல்லை, யூடியூப்ல உட்கார்ந்து கொண்டு அலறி கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் குடலே வெளியே வந்து விழுந்துடும் போலருக்கு அப்படி அலறாங்க. ஏன் நீங்கள் சொல்லுகிறபடி இவர்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என்று சொல்லுவதானால் உங்களுக்கு ஏன் இந்த பதட்டம்? இத்தனை ஆண்டு காலம் அமைதியாக இருந்தார்கள், ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல அவங்க இல்ல, தன்னுடைய கருத்துக்களை, இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து பாதிக்கப்பட்ட மக்களின் பால் நின்று குரல் கொடுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எல்லாவற்றிற்கும் எதிர்கருத்து சொல்லி லாவணி பாடிக்கொண்டிருக்காமல் மிக மிக ஒரு நாகரிகமான, டீசென்டான அரசியலை முன்வைத்து மிக கவனமாக முன்னெடுத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இடர்பாடலே இருந்த காலத்திலே, தலைவர் இருந்த காலத்திலே கட்சியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் போதெல்லாம் உடனிருந்து பார்த்து எதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று மிக தெளிவான ஒரு அரசியல் பார்வையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா என்று நாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லிக் கொள்ளலாம். அது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைமையின் அணுக்கத்திலே 30 ஆண்டு காலம், 32 காலம் வெற்றியிலும் தோல்வியிலும் உயர்விலும் தாழ்விலும் நிழல் போல இருந்து அவர்களுடைய இடர்பாடுகளை எல்லாம் சரி செய்வதற்கு உழைத்திருக்கிறார்கள், உடன் பணியாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அனுபவமும் இந்த முதிர்ச்சியும் இந்த கட்சியில வேற யாருக்கு இருக்க முடியும்? இவரை எப்படி அரசியல் புறந்தள்ள முடியும்? இளந்தமிழ் பொறுமையை நீங்க இந்த திருமதி சசிகலா அம்மாவுடைய இந்த அனுபவம், அவர்களுடைய ஞான புத்தி, கடந்த காலங்களில் தொடுக்கப்பட்ட போலி வழக்குகளை எதிர்கொண்டது, அதிமுகவினுடைய மாபெரும் தலைவியாக இன்று அனைத்து பேரும் பாராட்டக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்களோடு சகோதரியாக ஒரு தாயாக இருந்தார் என்று பாராட்டப்பட்டார். அவருடைய இந்த பயணத்தில் அடுத்து என்ன நடக்க போது நான் உங்கள்கிட்ட 2வது வாரம் தோழர் சரணபெருமாள் நான் இளந்தமிழ்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டு அப்புறம் நான் போகிறேன். பொதுவாக உலக அரசியலில் நீங்கள் ஒரு கல்வியாளர், ஒரு கட்சிக்கான ஒரு டெமோக்ராட்டிக் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு ரிப்பப்ளிக்காக இருந்தாலும் சரி, கன்சர்வேட்டிவாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிற்சங்க பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியினுடைய தலைமை ஒரு முறை தோற்கலாம், 2 முறை தோற்கலாம், இது பொதுவான இயல்பு, 3 முறை தோற்கலாம், அதற்கு மேல் அனுமதி இல்லை. ஆனால் ஒரு தலைவராக தன்னை அடையாளப்படுத்த கொண்ட ஒரு கட்சியின் தலைவர் 1.5 கோடி மக்களுக்கு மேலாக இயக்கத்தின் பால் கொண்டார். நான் பொதுவான கேள்வியை தான் கேட்கின்றார், யாரை குறிக்கவில்லை. 10 முறைக்கு மேல் தோல்வி கண்டு 11வது முறையில் அவருக்கு ஹேஸ் அ லாட் ஆஃப் த ஹெசிடன்ஸ் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன் பிகாஸ் ஆஃப் எங்கே
விக்ரவண்டி, ஒரு சர்வதேச அரசியலில் பார்க்கக்கூடிய நீங்கள் இதில் மனசாட்சியும் ஆளுமையும் ஞான புத்தியும் சாதுரியமும் கொண்ட ஒரு பார்வை எப்படியானது? அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெயா பிளஸ் நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் சக கருத்துறையாளருக்கும் என்னோடய பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்து கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோடய பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலிருந்து தெரிவிக்கிறேன். இப்போ இந்த வந்து நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மையாரனுடைய தங்க தாரகையாக, உற்ற தோழியாக, அது மட்டுமல்லாமல் வழிகாட்டியாக பல இடங்களில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அவர்களுக்கு அந்த இக்கட்டான 1987 வழிகாட்டியாக ஜெயலலிதா அம்மையாரை முன்னிறுத்தி அரசியலில் இன்றைக்கு தமிழக மக்களை பாதுகாத்த என்னை போன்ற இளைஞர்களை, ஏனென்றால் இது வரலாற்று ரீதியாக ஒரு விஷயத்தை நான் கோயம்புத்தூரிலே படிக்கும்போது 93 அங்கே மும்பையிலே குண்டுவெடிப்பு, 93 கோயம்புத்தூரிலும் 98 போன்ற ஒரு நிலைமை பெட்ரோல் பங்குகளே குண்டு வைத்ததாக நான் அன்றைய தினம் வந்து வெளியில் ஏதோ ஒரு புத்தகமோ ஏதோ வாங்குவதற்காக சென்று மாலை வீடு திரும்புவதற்காக வரும்பொழுது அங்கங்கே போலீஸார் பெட்ரோல் பங்குகள் நுழைவாயிலில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். நான் விசாரித்தேன். விசாரித்த போது என்னோட சக நண்பர்களும் விசாரித்தார்கள், ஏதோ குண்டு வைத்து விட்டார்கள் என்று ஒரு சிறிய தகவல் வந்தது. அப்பொழுது அன்றைய தினம் 93 மும்பையில் குண்டு வெடித்து 13 இடங்களில் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. இப்போ நாங்களாம் வந்து அந்த பெட்ரோல் பங்கில் குண்டு வெடிச்சிருந்தா இன்றைக்கு சரவண பெருமாள் உயிரோடு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான பதற்றமான சூழ்நிலை, 5 பெட்ரோல் பங்குகளை குண்டு வைத்ததாக அன்றைக்கு இருந்த கள நிலவரத்தில் நாங்கள் கேள்விப்பட்டது. மக்கள் பதற்றம், பஸ்கள்லாம் நிறுத்தப்பட்டது, ஆட்டோக்கள் ஓடவில்லை. அன்று மாலை அதே நாளில் மும்பையில் குண்டு வெடித்த அன்று. ஆனால் இதற்கு பின்னணி புரட்சி தலைவி அம்மையாரனுடைய செயல்பாடு, முதலமைச்சராக தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு, அவர்களை முன்னிறுத்திய சசிகலா அம்மையாரனுடைய நிலைப்பாடு, இதெல்லாம் வெற்றி அடைந்தது. அதற்கான சிறிய உதாரணம் இது. இதுபோன்று பல உதாரணங்களை நான் என்னால் சொல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நீங்கள் கோடிட்டு காண்பித்தீர்களே அரசியல் நிகழ்வுகளே, புரட்சி தமிழர் என்று பட்டம் சூட்டப்பட்டது அவருக்கு, எடப்பாடியாருக்கு. ஆனால் அந்த புரட்சி தமிழருக்கான அடையாளப்படுத்துதல் வந்து அவர் வந்து திடம்பர செய்யவில்லை என்றுதான். கட்சித் தலைவராக அவரால் ஒருங்கிணைக்க முடியவில்லை. ஆனால் நான் என்னுடைய பள்ளி பருவத்திலே அப்பொழுது 88-89 தேர்தல், 91 தேர்தல் என்று நினைக்கிறேன், எங்களுடைய வடசென்னை பகுதியிலே மூலக்கடையிலே திமுகவினர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கு பல விதமான சாடல்கள் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி, அந்தளவுக்கு ஒரு கேவலமாக பேசக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் அந்த தேர்தல் பரப்புரையில் நான் சிறிது கேளம் கேட்டதற்கு என்னால் சலிப்பு தட்டவில்லை. அது அன்றைய தினம் நம் மாணவன், 10வது 11வது படிக்கக்கூடிய மாணவன், அப்பொழுது இந்த கேள்வியும் எழுப்பினார்கள், இவர்கள் என்ன புரட்சி செய்து விட்டார், இவர் புரட்சி தலைவி என்று பெயரிட்டுக் கொள்கிறார்கள் அப்படின்னு. ஏன்னா இப்ப மரணம், ஆனா மரணத்துக்கு அப்புறம் அவர் உண்மையிலேயே புரட்சி தலைவியாக இல்ல. இல்ல, அதுக்கும் வர நான், இவங்க சொன்ன கூத்தெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, 200 மேல இப்ப கேஸ் போட்டாங்க. அப்ப நான் வந்து காலேஜ் முடிஞ்சிட்டு வெளியே வந்த கட்டத்துல வந்து என்னோட சக நண்பர்கள் கூட சொன்னாங்க, அவங்க வந்து நாட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க, நீ வேணா பாடுறா அப்படின்னு சொல்லி என் கூட நண்பர்களாக இருந்த கூட நான் சேலஞ்ச் பண்ணி சொன்னேன். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய தலைவியாகவோ, அவர்கள் உற்ற தோழியாக இருக்கக்கூடிய சசிகலா அம்மையார்கள் அந்த நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் அல்ல. இன்றைக்கு அது நிரூபணமாக இருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் 93 சம்பவத்தை சொல்கிறேன். அப்போவே திருமதி சசிகலா அம்மையாரை பற்றி உங்களுக்கு நல்ல புரியும், நீங்கள் கல்லூரி மாணவர். ஆமாம் ஆமாம். அப்படித்தான். அப்போ என்னோட சக மாணவர்கள் படித்தவர்கள், சசிகலா அம்மையார் குடும்பத்தை தொடர்புடையவர்கள், தீனபந்து தேசபந்து அந்த தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருந்தாங்க, என் கூட படித்த மாணவர்கள்லாம். ஆகையினால அந்த ஒரு இன்சிடென்ட்டும் இருக்குது, அதை நான் வந்து கோட் பண்ண வேண்டாம். என்னோட சக மாணவர் இந்த பயணத்தை குறித்து நம்ம பேசுவோம், அது பேசிடும். ஏன்னா எதுக்கு இதை சொல்லணும்னா, புரட்சி தலைவியா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கி வந்து நாட்டை விட்டு ஓடி போயிடுவாங்கன்னு சொன்னாங்க, இவங்க சசிகலா அம்மையாரும் இவங்களும் நாட்டிலே இருக்க மாட்டாங்க அப்படிலாம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு,
மக்களுக்கு நான் எதை இதை ஏன் சொல்ல வேணும் நினைவூட்டுகிறேன். நினைவூட்டு மக்கள் வந்து அவர்களுடைய பிரச்சனையில் மறந்து விடுவார்கள். ஆனால் இதே திமுகவினுடைய கருணாநிதி அவர்கள் இதே வடசென்னையில் வந்தபொழுது எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்படுவது சிஎம் ஆக வந்தபொழுது அங்கே மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அவர் வந்து பார்வையிட வந்தபோது மக்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கருணாநிதி அவர்கள் சொன்ன கூற்று எனக்கு நான் காதிற்கு வந்தது. அங்கே இருந்த என்னோட நண்பர்கள் சொன்னது நீங்கள் எல்லாம் யாருக்கு வாக்களித்தீர்கள் அவர்கிட்ட போய் உதவி கேளுங்கள் அவரிடம் போய் உதவி கேளுங்கள் அது குறிப்பிட்டு ஒரு இதை சொன்ன தொப்பி தலையனை போய் கேளுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தினார் கருணாநிதி அவர்கள். ஒரு வக்கிரமான பேச்சு இதுதான் வந்து திமுகவினுடைய ஸ்டைல் ஒரு ஸ்டைல் கிடையாது. அவர்களுடைய போக்கு மக்கள் வாக்கை பெறுவது மக்களை உதாசீனப்படுத்துவது. இதை ஏன் சொல்றேன்னா மக்களை உதாசீனப்படுத்தினார்கள் அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கு. இன்னைக்கும் மிக்ஜாம் புயலாம் உதாசீனப்படுத்தினார்கள். 2015 இந்த டேட்டாவையும் கம்பேர் பண்ணி பாருங்க உண்மையான நிலவரத்தை எவ்வளோ பேர் இறந்தாங்க சென்னையில் அப்படின்றத வெளிப்படையாக அரசாங்கம் வெளியிட்டது. இன்றைக்கி இப்போ 2023 மழை வெள்ளத்தில் எவ்வளோ பேர் இறந்தாங்க சென்னையிலும் வெளிப்படையான டேட்டா சொல்லியிருக்காங்களா? இல்லை இதை விடுங்க சென்னையை விட்டுருக்காங்க. பெருவாரியாக பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்கள் இன்றைக்கி சசிகலா அம்மையார் பயணம் செய்யக்கூடிய திருநெல்வேலி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டார்கள் எவ்வளோ பேர் இறந்தார்கள் டேட்டாவை சொன்னாங்களா சொல்லலை. சரி நான் இந்த சசிகலா அம்மையாரோட இதுக்கு வந்துடுறேன். இன்றைக்கு சசிகலா அம்மையாருடைய என்னை போன்ற சிறு வயதிலிருந்து அரசியலை உற்று நோக்கியவர்கள் இன்றைக்கு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இருமுறை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறேன். மக்கள் வெற்றி என்ற பயணத்தை நான் முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்திருக்கிறேன். இன்றைக்கு எதற்கு இது தேவை என்றால் நம்மளுடைய சசிகலா அம்மையாருடைய பயணமானது மக்கள் வெற்றியை மக்களையும் பாதுகாப்பதற்கான பயணமாக தான் நான் கருதுகிறேன். ஐயா நித்யானந்த் ஐயா, இப்போ இந்த தலைப்பில் இந்த அம்மாவுடைய இந்த பயணம் இருக்குது பாருங்கள். அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் சசிகலாம்மா, திமுக ஆட்சியினுடைய அவலங்கள் மக்களுக்கு தோலுரித்து காட்டவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பயணம் என்ற தலைப்பிலே நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அனுபவமான ஒரு அரசியல் தலைவர், நிதானமானவர், சிறந்த அப்பழுக்கற்ற ஒரு ஆன்மீகவாதி, உங்களின் பார்வை. அனைவருக்கும் வணக்கம். சசிகலா அம்மையார் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என்ற தலைப்பில் செல்கிறார், மக்களை சந்திக்கிறார். ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய வேலை, தலைவர்களுடைய வேலை மக்களை சந்திப்பது தான். அம்மா இதுவரை அரசியலில், அதாவது அம்மா என்று சொன்னால் நான் சொல்வது சசிகலா அம்மையார், சசிகலா அம்மையார் இதுவரை அரசியலில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை, முன்னுக்கு வரவில்லை, மக்கள் மத்தியிலே தான் ஒரு கட்சித் தலைவர் என்று எடுத்து சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் பயணம் செய்கின்ற பொழுது அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவராகிவிட்டார். மக்கள் அரசியல் தலைவராக அவரை அங்கீகரித்து விட்டார்களா என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. அப்படி எழுகின்ற போது மூன்று கேள்விகளை நான் மையமாக வைத்து தான் என்னுடைய விவாதத்தை வைக்கிறேன். கடந்த ஒரு வார காலமாக அனைத்து தமிழ் ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில் சசிகலா அம்மையார் குறித்த ஒரு விவாதத்தை தவிர வேறு விவாதம் இல்லை. ஆல் யூடியூப்ஸ், எஸ். அப்போ சசிகலா அம்மையார் சேட்டலைட் சேனல் இதுவரை கண்டுக்காது இருந்த சசிகலா அம்மையார் இருக்கிறாரா இல்லையா என்று இருந்த சூழ்நிலை கடந்த ஒரு வார காலமாக அனைத்து தொலைக்காட்சிகளிலுமே அவருடைய பெயரால் விவாதம் நடக்கிறது என்று சொன்னால், ஒன்று, சசிகலா அம்மையாரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதை ஊடகங்கள் உறுதிப்படுத்துகின்றனவா? இது ஒரு கேள்வி இருக்கு, நல்ல கேள்வி. இரண்டாவது கேள்வி, திராவிட முன்னேற்ற கழகம் ஊடகங்களும் கைகோர்த்து விட்டு தங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சசிகலா அம்மையாரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று வேண்டுமென்றே இவற்றை பெரிதுபடுத்துகிறார்களா என்று கூட சிந்திக்க வைக்கிறது. நாம் சசிகலா அம்மையார் அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும், அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா நம்முடைய பலத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரியான காரணங்களும் இருக்கலாம். அதிமுக மீண்டும் புனரமைக்க, புத்துயிர் பெறுவதற்காக புதிய தலைமை மலர வேண்டும் என்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு மலர்ந்து வருவதுதான் சசிகலா அம்மையாருடைய தலைமை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இவ்வளவு
அமைதியாக இருந்தவர்களை திடீரென்று ஒரு வார காலம் அவருடைய பெயர் எங்கு நோக்கினும் எதிரொலிக்கிறத என்ன காரணம்? அவரால் அரசியலில் சாதிக்க முடியும், ஆனால் இதுவரை அவர்கள் செய்யாதது நமக்கு உதவியாக இருந்தது. இப்பொழுது அவர்களே அவர்கள் உணர்ந்து கொண்டு மக்களுடைய தேவையை அறிந்து கொண்டு வருவதை விட்டால் வேறு வழியில்லை என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று எதிரிகள் இன்றைக்கு கலங்கி போயிருக்கிறார்கள். அண்ணாவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையாரையும் பேசியவர்களெல்லாம் இன்றைக்கு சசிகலா அரசியலுக்கு வருகிறார் என்று சொன்ன உடனேயே அலறிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? நிச்சயமான உண்மையான யதார்த்த கலன் இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு மரம் பலமாக இருந்து பூத்து குலுங்கி நல்ல நாவிற்கினிய பழங்களை தருகிறது என்று சொன்னால் அந்த மரத்தினுடைய வேர் ஆழமாக சென்றிருக்க வேண்டும், பலமாக அந்த மரத்தை தாங்கி இருக்க வேண்டும். அந்த வேராக யார் இருந்தது என்று சொன்னால் ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்தவரை சசிகலா இருந்தது. 1987 அதிமுகவின் இரண்டாம் கட்ட போரில் அவருடைய பணி 40 ஆண்டு காலம் என்று நான் சொன்னேன். ஆமாம், 1984 செல்வி ஜெயலலிதா அவர்களை முகமுகமாக சந்தித்து 87 இந்த கடும் போக்குவாதத்தை எதிர்த்து இன்று வரைக்கும் போராடி கொண்டு. ஆமாம், ஆனால் அது உலகத்துக்கு தெரியாது. தெரியும், அறிவு சக்திகளுக்கு தெரியும், நுணுக்கவாதிகளுக்கு தெரியும், மக்களுக்கு புரியாத அளவுக்கு தன்னை அவர்கள் வேறு போல மண்ணின் கீழே தன்னை வைத்து கொண்டார்கள். அந்த பலத்தை மரத்துக்கு கொடுத்தார்கள். சசிகலா அம்மையார், ஜெயலலிதா போன்றவர்களை எல்லாம் உறுதியாக நிற்பதற்கு காரணமாக இருந்தவர் வேறாக இருந்தவர் சசிகலா அம்மையார் என்பது இப்பொழுது ஒரு வார காலமாக அவருடைய நடவடிக்கை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. கண்டிப்பாக, கண்டிப்பாக. எனவே இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட வேண்டும். நான் இதுவரை திராவிட இயக்கங்களை எல்லாம் நாட்டுக்கு நல்லதோ அல்லது தேசிய பணிக்கு உதவக்கூடியதோ என்று பேசுவது கிடையாது. இப்பொழுது நானே பேசுகிறேன் என்று சொன்னால் எனக்கு சசிகலா ஏதோ அழைத்து விட்டு பதவியும் பட்டமும் பணமும் கொடுப்பதாக பொருள் அல்ல. அப்படியே நான் பேசவில்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தியை ஒழித்தால்தான் தேசம் நிலைக்கும், அரசியலமைப்பு சட்டம் காக்கப்படும், தமிழகம் பாரதத்தோடு இணைந்து பிணைந்து இருக்க முடியும். இதற்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிய வேண்டும். அப்படி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். அதற்கு சரியான எதிராக நிச்சயமாக சசிகலா அம்மையார் இருப்பார் என்பதை மக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். அற்புதமான கருத்து. இந்த பயணத்திலே அந்த கருத்தை எதிரொலிப்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். நிச்சயமாக நான் அதை அதிகமாக எதிர்பார்க்கிறேன். இந்த கருத்தில் மட்டுமல்ல, இயற்கையாக சித்தாந்த ரீதியாக நீங்கள் வேறுபட்ட மனிதராக இருந்தாலும் நன்மை செய்யும் ஆலமரத்தின் நிழலில் அனைவரும் தங்குவார்கள். வழிபோக்கர்களாக இருந்தாலும், யாசகர்களாக இருந்தாலும், அறிவுஜீவிகளாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், வௌவால்களாக இருந்தாலும் அதில் தாமதித்தான் ஆக வேண்டும். அந்த பயணத்தை நீங்களும் தொடர்த்தான் போகின்றீர்கள். ஆமாம் ஐயா, சொல்லுங்க சுருக்கமாக. அதாவது இதில் வந்து சசிகலா அம்மையாருடைய நிலைப்பாடு, அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை, கடந்த வாரத்திலே கொடுத்திருந்த அறிக்கையில் வந்து இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக எப்படி செயல்படுவது என்றே தெரியாமல் செயல்படுகிறார்கள், அந்த ஒரு நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த புரிதல் வந்து யாருக்கும் இருக்கும் என்றால் ஸ்டேட்ஸ்மேன் என்று சொல்வார்கள். ராஜ விஷயங்களை, அரசாங்க விஷயங்களை நுட்பமாக உள்நோக்கி சிந்திக்கக்கூடியவர்கள், செயல்படுத்தக்கூடியவர்களால் இது போன்ற சிந்தனையில் செயல்படுவார்கள். என்னதான் மத்தியத்தில் வந்து வேற்று பிலாசபிகள், வேற ஐடியாலஜிக்குள்ள அரசாங்கம் இருந்தாலும், இருந்தாலும் மாநிலத்திற்கு தேவையான உரிமைகளை பெறுவதில் இணக்கமாக மத்திய அரசாங்கத்துடன் போவது எப்படி, அந்த ராஜவியோகத்தை எப்படி எம்ஜிஆர் காவேரி பிரச்சனையில் கையாண்டாரோ, நேரடியாக பெங்களூருக்கு சென்று விட்டார் எம்ஜிஆர் காவேரி பிரச்சனையில். அதே போன்ற விளக்கத்தை தான் சசிகலா அம்மையார் இன்று அவருடைய அறிக்கையில் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். இதிலிருந்து நான் உற்று நோக்குவது என்னென்னா, அரசியல் விமர்சகராக, அரசியல் ஆர்வலராக நான் பார்ப்பேன்னா, அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மன்ற நிலைக்கு வந்து விட்டார். அதாவது இன்னைக்கு ஸ்டேட்ஸ்மன் சொன்னீங்கன்னா, அந்த ராஜதந்திரம், ராஜவியூகம் எப்படி வந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ராஜவியூகத்தை கையில் எடுத்துக்கொண்டு பேசியிருக்கிறார். இது தெளிவாக அவர்கள் அந்த பயணம் மேற்கொண்டிருக்கூடிய தோரணமாலை மலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆசீர்வாதத்தில், தென்காசியில் வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் கடவுள் முருகன் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இதற்கு இருக்கும், அந்த வெற்றியை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு தெளிவாக தெரிகிறது இதிலிருந்து. நன்றி. வீர பராக்கிரம பாண்டியன் தானே அங்கே அந்த இது கட்டினது, அந்த நினைவுகள்லாம் எனக்கு உண்டு. தென்காசியை பொறுத்தவரை அழகுமிக்க ஊர். ஐயா,
இந்த பயணத்தில் ரெண்டாம் கட்டம் திராவிட இயக்க வரலாறை குறித்து பேசுகிறோம். இப்போ பயணம் தொடர்பாக நம்ம பார்ப்போம். இந்த அம்மாவின் வழியில் மக்கள் பயணம். எனக்கு ஒரு 36 ஆண்டுகளுக்கு முன்பு மரியாதைக்குரிய அம்மா புரட்சித் தலைவர் அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணம் நினைவுக்கு வருகிறது. அந்த ஒட்டுமொத்த பயணத்திலும் உடன் பயணித்தவன் நான். 1988 செப்டம்பர் 15 திருச்சி சிந்தாமணியில் இருக்கிற பேரறிஞர் அண்ணாவுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு தஞ்சையிலே தான் அந்த சுற்றுப்பயணத்தை மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பயணம் மேற்கொண்டார். ஒரு மாவட்டத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் என்று தமிழ்நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய பயணம். நீங்கள் தமிழகம் இல்லை, இந்தியாவில் உலக வரலாற்றில் ஒரே காலகட்டத்தில் இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு 28,000-30,000 கிலோமீட்டர் ஒரே காலகட்டத்தில் பயணித்தது என்பது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். அவரோடு உடன் பயணித்த மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் அந்த பயண திட்டத்தை வடிவமைத்து உடன் சென்றவர். ஒவ்வொரு நாளுமே மாலை 4 மணி 3-4 மணிக்கு அந்த பயணம் புறப்பட்டுரும். இரவு முழுவதும் விடிய விடிய மறுநாள் காலையில் 5:30-6 மணிக்கு பெண்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்ருப்பாங்க. அப்படி ஒரு இரவு முழுவதுமே பயணித்து அந்த சுற்றுப்பயணத்தை அவங்க முடித்தாங்க. அந்த பயணத்தை வடிவமைத்து வழிநடத்தியதில் முக்கிய பங்கு இருக்குது. இன்றைக்கு அதே பாணியில் இந்த மக்கள் பயணத்தை தொடங்கி குறுக்கிடுறேன். உண்மையிலே இந்த தியாகம் இரத்தத்தை குடிக்கும் அட்டைகளுக்கு தெரியுமா? இல்லை இல்லை, நான் கேட்குறேன், இந்த தியாகம் தெரியுமா? இவ்வளவு பெரிய தியாகங்கள் தெரியுமா? அதான் இல்லை, இந்த தியாகங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லை இல்லை, அதுதான். அதாவது இந்த தியாகத்தை உணர்ந்து நிச்சயமாக இந்த ஒன்றுபட வேண்டும், கழகம் ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்கிற உணர்வுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. திருமதி வி கே சசிகலா அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் இதுவரைக்கும் ஒன்றிணைவோம் ஒருங்கிணைப்போம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு திரு எடப்பாடி தலைமையிலான அந்த கழகத்தில் பயணிக்கிற சில முன்னணியினரும் கூட இதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கும் 1-2 பேர் இருக்காங்க. மக்களும் தொண்டர்களும் நிச்சயமாக அவர்களுக்கு பாடம் கூட்டுவார்கள். இன்றைக்கு இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய சரிவை தோல்வியை சந்தித்த தென் மாவட்டங்கள்லிருந்து அந்த பயணத்தை தொடங்குகிறாங்க திருமதி வி கே சசிகலா அவர்கள். தஞ்சையிலிருந்து தொடங்குங்கன்னு தஞ்சையினுடைய நிர்வாகிகள் பலரும் வந்து சொன்னாங்க. நீங்கள் சேலத்திலிருந்தே தொடங்குங்க என்று சேலத்தை சேர்ந்த சில நிர்வாகிகள் வலியுறுத்தினார்கள். இல்லை இல்லை, நான் தென் மண்டலத்திலிருந்தே என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் தேதி தொடங்கி முதற்கட்டமாக ஒரு 4 நாட்கள் பயணம். நிச்சயமாக மக்களையும் தொண்டர்களையும் சந்திக்கிற போது ஒரு பேர் ஆதரவு அவங்களுக்கு இருக்கும். இந்த கழகம் கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இணக்கமாக நிழலாக இருந்து பயணித்தவர். அடிக்கடி புரட்சித் தலைமை அம்மா அவர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய உற்ற தோழி, என்னுடைய உயிர் சகோதரி, என் தாயின் இடத்திலிருந்து என்னை பராமரித்தவர் என்று சொன்னார். அவர் அரசியல் ரீதியான பயணத்திலுமே நிழலாக தொடர்ந்தார். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எப்போதெல்லாம் இன்னல்கள் இடையூறு வருகிறதோ அப்போதெல்லாம் இவர் தான் துணை நின்றார். கண்டிப்பாக கட்சியில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3 முறை என்னால் தாங்கள் எனக்கு உடல்நலக் குறைவாக இருக்கு, நான் அரசியலிருந்து விலகுகிறேன் என்று 3 முறை விலகல் முடிவை எடுத்த நேரத்தில் அவரை சமாதானப்படுத்தி, உங்களை நம்பி பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களை நம்பித்தான் இந்த கட்சியையும் தொண்டர்களையும் ஒப்படைத்திருக்கிறார், அவர்களை நீங்கள் அரசியல் அனாதையாக்கிவிடக்கூடாது, எனவே நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அரசியலில், கட்சி தலைமை பொறுப்பை நீங்கள் தான் ஏற்க வேண்டும், உங்களை விட்டால் இந்த கழகத்திற்கு வேறு நாது இல்லை என்று அவரை சமாதானப்படுத்தினார். ஒரே ஒரு நிகழ்வு நேரடியாக நான் பார்த்த நிகழ்வு 1998 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற 1 மாத காலத்திலேயே நான் கட்சியிலிருந்து முழுவதுமாக அரசியலிருந்து விலகுகிறேன் என்ற முடிவை எடுத்து பத்திரிகையாளர்களை போயஸ் கார்டனில் சந்திக்கிறாங்க. அன்றைக்கு அந்த முடிவை அறிவித்தவுடனே தினமலரனுடைய தலைமை நிருபராக இருந்தவர் இன்றும் இருக்கிறார் திரு நூருல்லாம், அவர் தான் கேட்டார், ஏற்கனவே 2 முறை இந்த மாதிரி முடிவெடுத்தீங்க, கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் வலியுறுத்தினால நீங்கள் தொடர்ந்து கட்சியில் இருக்கிறீங்க, இப்போவும் தொண்டர்களும் கட்சியினரும் வலியுறுத்தினால் மீண்டும் பொறுப்பேற்று தொடர்வீர்களா என்று கேட்ட பொழுது மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா சொன்னார், நோ ரீகன்சிடர் மை டெசிஷன், இட் இஸ் ஃபைனல் ஃபைனல் ஃபைனல், 3 முறை எல்லாம் நான் பேக்கேஜ் பண்ணிட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
கட்சியினுடைய இந்த தகவல் தெரிந்து தலைவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். போயஸ் கார்டெல்லாம் அனுமதிக்கலை. அந்த எதனம் சே மாதவன் ராகவன் இருந்தோம் பல முன்னணியினர் வருகிறார்கள். போயஸ் கார்டனுக்குள்ளே அனுமதிக்கலை. அங்கிருந்து தகவல் திருத்துறைப்பூண்டியில் இருந்த மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் தகவல் போய் இரவோடு இரவாக வந்து அதிகாலை 5 மணிக்கு வர்றாங்க. நூற்றுக்கணக்கான இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் போயஸ் கார்டன் வாசலில் இரவு முழுவதும் படுத்துட்டாங்க. இவங்க காலையில் 5 மணிக்கு வந்து உள்ளே போய் பகல் 10 மணி வரையிலும் அவரோடு பேசி சில ஜெயலலிதா அவரோட திருமதி வி கே சசிகலா அவர்கள் பேசி ஒரு முடிவெடுத்து கட்சியில் தொடர்கிற அறிவிப்பை தலைமைக் கழகத்திலிருந்து திரு எஸ் சி சோமசுந்தரத்தை வரவழைத்து அப்போ வந்து அந்த ஒரு 5 அடி உயர்ந்தான் அந்த சுவர் இருக்கும், அந்த சுவத்து மேலே ஏறி நின்று அம்மாவுடைய அறிக்கையை வாசிக்கிறார். பல தொண்டர்கள் தீக்குளிக்கும் முயற்சி, பல தொண்டர்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் அம்மாதான் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுகோளை ஏற்று நான் தொடர்கிறேன் என்றார். அன்றைக்கு விட்டு போயிருந்தால் கட்சி அன்றைக்கே போயிருக்கும். அப்படி ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர் தான் திருமதி வி கே சசிகலா அவர்கள். இன்று அந்த பயணத்திற்கும் அதே மாதிரியான ஒரு ஆதரவு தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் வரும். இந்த கழகம் ஒன்றுபடும். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி வெற்றி பாதையில் பயணிக்கும் என்கிற நம்பிக்கை தொண்டர்களுக்கு முழுமையாக இருக்கிறது. ஆனால் நிறைய பேசணும், ஆனால் சுருக்கமாக கருப்பொருளை சொல்லியிருக்கேன். யார் அந்த சசிகலா என்ற கேள்வி கேட்பாளருக்கு நீங்கள் இப்போ சொன்ன பதில் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கான ஒரு சுப செய்தி. இளந்தமிழ் சார், ஐயா இப்போ நம்முடைய துரைக்கர்ணா அவர்களும் நம்முடைய நண்பர்களும் பேசினாங்க, அம்மாவுடைய அந்த பயணத்தை குறித்து உங்களோட கருத்து வைங்க, நிறைவு கருத்தா. இந்த பயணம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பயண அறிவிப்பு ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமும் எழுச்சியும் ஏன் எதனால் இப்படி தொண்டர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 84 முன்பாகவே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அணுக்கமாக இருந்து ஒரு தோழியாக தாயாக சகோதரியாக இருந்து அம்மா அவர்களை பாதுகாத்தவர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். அப்பெல்லாம் எந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் பழகியிருப்பார்கள்? வெறும் அர்ப்பணிப்பு. இன்றைக்கு வாய் கூசாமல் பேசக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு மிகப்பெரிய ஆற்றலோடு அளவில்லாத ஆற்றலோடு அமைதியாக இருந்த அம்மா ஆர்ப்பரித்து கிளம்பி தமிழக மக்களின் உள்ளங்களை எல்லாம் ஆட்கொள்கின்ற அளவிற்கு அவர் அரசியல் பயணம் மேற்கொள்கிறார் என்று சொன்னால் அதுக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார் என்று யோசிக்கணும். அப்படிப்பட்ட சின்னம்மா அவர்கள் மக்களை சந்திக்க பயணம் புறப்படுகிறார். எத்தனையோ சதிவலைகள், அவதூறுகள், அவப்பெயர்கள், பழிச்சொற்கள் இதையெல்லாம் இரண்டு பேருமே சேர்ந்து தவிடுபொடியாக்கி 3 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழக மக்களின் மனதை ஆட்கொண்டு இந்த இயக்கத்தை இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக உயர்த்திய பெருமை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கும் உண்டு. அந்த சின்னம்மா மக்களை சந்திக்க புறப்படுகிறார். தொட்டில் குழந்தை திட்டம் முதல் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொடுத்து அதில் குறிப்பாக மகளிர் கையில் ஒரு பொருளாதார விடுதலையை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தோடு ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு பின்னால் இருந்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அந்த திட்டங்கள் உருவாகுவதற்கும் மக்களிடையே சரியாக போய் சேர்கிறதா என்று கண்காணிக்கின்ற வேலையும் அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கண்காணித்து அது வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார். அந்த சின்னம்மா மக்களை சந்திக்க வருகின்றார். அதே போல எத்தனையோ கருத்து வேறுபாடுகளுக்கு இடையே காழ்ப்புணர்ச்சிகளுக்கு மத்தியிலே கழகத்தின் நிர்வாகிகளுக்கு இடையே சிக்கல்கள் வருகின்ற பொழுதும் அவர்கள் செய்யக்கூடிய வேலையிலே சுணக்கம் வருகின்ற பொழுதும் அதையெல்லாம் கண்காணித்து அதை சரி செய்து கழகத்தின் வெற்றியை உறுதி செய்வதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி உற்ற துணையாக இருந்து செயல்படுத்தி தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க இந்த கட்சியை கட்டி காத்தவர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். அவர்கள் அந்த சின்னம்மா அவர்கள் மக்களை சந்திக்க இன்றைக்கு வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் மட்டுமல்லாமல் இதோ இருக்கிற விக்கிரவாண்டி தேர்தல் என்றாலும் வாக்கு சேகரிக்க வேண்டும், வாக்கு வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படத்தையும் எதிரிகளே வைத்து வாக்கு கேட்க வேண்டிய நிலையிலே படைத்த சாதனை தலைவர்களின் வழித்தோன்றலாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மக்களை சந்திக்க இந்த பயணத்தை மேற்கொள்ள வருகிறார்கள். அதே போல இன்றைக்கு எத்தனையோ இடர்பாடுகளை தாண்டி பீடுநடை போடக்கூடிய சின்னம்மா அவர்களை எதிர்த்து இன்றைக்கு திமுகவின் அடிவருடிகள் அவர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்று வேடம் போட்டுக்கொண்டு பத்திரிகையாளர்களாக சமூக வலைதளங்களிலே வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அலறுகின்ற இந்த விஷயம்தான்
ஒரு முக்கியமான செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. நிச்சயமாக அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படிப்பட்ட வெற்றியை குவித்தார்களோ அதே போல வெற்றியை குவிப்பதற்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை நன்றி திமுகவினுடைய அலறல்கள் நமக்கு சொல்லுகின்றன. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பாக இழந்தமே. நம்ம தொடர்ந்து பேசத்தான் போகிறோம், மற்றொரு தருணத்தில் அல்ல, தொடர்ந்து பேச போகிறோம், பயணிக்க போகிறோம். உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. சுருக்கமாக, காலம் விரயமாகிவிட்டது. கடந்த ஓராண்டுகளாக அம்மையாரை நான் களமிறங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே கண்டித்துக் கொண்டே இருந்தேன். இதே அமர்வில் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள். கண்டித்துக் கொண்டே இருந்தேன், என்னுடைய மனத்தாங்கல் அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அவர்கள் களத்துக்கு வந்து விட்டார்கள். அதாவது அவர்கள் களத்துக்கு இன்றைக்கு வந்தது காலம் கருதி வந்திருக்கிறார்களோ என்று கூட நமக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக நம்முடைய சகோ சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்மேன், அதாவது ஒரு சரணபெருமாள் சொன்ன மாதிரி, ஆமாம் சரவணன் சொன்ன ஒரு ஸ்டேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லை, ஒரு தொலைநோக்கு பார்வை. நிச்சயமாக நிச்சயமாக அந்த தொலைநோக்கு பார்வை இருந்த காலத்தில் இந்த காலத்தில் இறங்கினாதான் இந்த கட்சியை நான் தான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய உண்மையான உருவம் மக்களிடத்தில் உரித்து காட்டப்பட்டிருக்கிறது. இவர்களால் எல்லாம் முடியாது என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நிச்சயமாக நிச்சயமாக ஆக யாரால் முடியும் என்ற தேர்வு, அந்த தேர்விலே அமைதியாக வீட்டில் இருந்து கொண்டு வெற்றி கண்டவர்கள் சசிகலா அம்மையார் அவர்கள். அதனால் அந்த அளவிற்கு அவர்கள் வந்து இனிமேலாவது அவர்கள் பொறுத்தது போதும், பொங்கி எழ வேண்டாம், புதிய தலைமையாக புத்துணர்வு ஏற்படுத்தி தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். அவரவர் கட்சி அவரவர் வளர்ப்பாங்க, வேற பாஜக அதெல்லாம் வளர்ப்பாங்க, அது ஜனநாயகம். அது எந்தெந்த கட்சி அப்படி வளர்க்கிறாங்க, மக்கள் மத்தியில் அங்கீகரிப்பு பெறுகிறது என்பதை பொறுத்திருந்து நாம் பார்த்து எல்லோருமாக சேர்ந்து வீழ்த்த வேண்டும் பொது எதிரி. அதற்கு அம்மையார் அவர்கள் துணிச்சல் உள்ளவர் மட்டுமல்ல, சிந்தனை உள்ளவர்களும் கூட என்று நான் நினைக்கிறேன். எனவே அவ்வளோதான் விஷயங்கள் நான் சொன்னேன். இன்னும் நிறைய இருக்கு, நான் பேசுவோம். தொடர் தோல்வி இல்லை, நிறைய இருக்குன்னா நிறைய தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கப்போ ஐயா. சுருக்கமாக அதாவது இன்றைக்கு சசிகலா அம்மையாருடைய அனுபவம், அவர்களுடைய முதிர்ச்சி, இதெல்லாம் வந்து அதிமுகவில் இல்லாமல் இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய பிரிந்து இருக்கக்கூடிய அதிமுக, அதில் மட்டும் இல்லாமல் என்னோடய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தாயுள்ளத்தோட வயதில் முதிந்தவர்கள் அவர்கள் வந்து தாய் உள்ளமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தாய் உள்ளம் அல்லாமல் நம்ம நண்பர் நித்யானந்த ஐயா சொன்ன மாதிரி அவங்க நினச்சிருந்தா ஒரு போக்கை கடைபிடித்து கட்சியை கைப்பற்றி இருக்க முடியும். அது தேவையில்லை என்று அவர்களுக்கு அவர்கள் உற்ற தோழியான ஜெயலலிதா அம்மையாரோட நட்பு இருந்ததனால் அவர்களிடம் அவர்கள் எப்படி தாய் உள்ளமாக இருந்தார்களோ அதே போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் இன்றைக்கு தெளிவான முடிவை எடுத்திருக்கிறார்கள். நான் வலியுறுத்துவது என்னவென்றால், ஓபிஎஸ் ஐயாவாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரன் ஐயாவாக இருந்தாலும் சரி, எடப்பாடி ஐயாவாக இருந்தாலும் சரி, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேபி முனுசாமி போன்றவர்கள், சி வே சண்முகம் அண்ணன் போன்றவர்கள், இவர்களெல்லாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றுதான் நீங்கள் அரசியல் இருக்கிறீர்கள். இது இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட சுய லாபத்திற்காக எதையெல்லாம் ஒலரி தள்ளிட்டு போக கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த எதிரியை வீழ்த்துவதற்கு அம்மையார் தாய் உள்ளத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஆதரவு கரம் நீட்டி நீங்கள் வந்து மறுபடியும் எப்படி புரட்சி தலைவரனுடைய அதிமுக செயல்பட்டதோ அதே போன்று புரட்சி தலைவி அம்மையாருடைய அதிமுக செயல்பட்டதோ அதை நிலைநாட்ட வேண்டும். ஏன்னா அவர்கள் வெற்றி என்ற பார்வையில் தான் செயல்பட்டார். அதை மையப்படுத்தி தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார் சசிகலா அம்மையார். கடலினுடைய அலைகளும் ஓய்வதில்லை, ஆழமான மலைகளின் உறுதித்தன்மையும் அது ஒருபோதும் குறையாது, தென்றலின் இனிமையும் நம்மை விட்டு நீங்காது. அதை போன்று மலைகள் பெய்கின்ற பலன் எப்படி இந்த பூமிக்கு கிடைத்ததோ அதிமுக மதமற்று சாதியற்று இனமற்று மொழியற்று ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் யாரும் தடுப்பாரென்று போகின்ற சட்ட ஒழுங்கு போன்ற விவகாரத்தில் அவருடைய குறிப்பிலே பார்த்தால் பெண்களுக்காக இந்த போராட்டத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். பெண்களுக்கான நலன் நோக்கி இந்த பயணம் வாழ்த்து பெற, உங்களுடைய சொல்லாட்சி வெற்றி பெற நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நேர்களை, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி, மீண்டும் சந்திக்கின்றேன்.